வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஷார்ட்கட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினையும் எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்டர் இன்வெஸ்டட் என் அமௌண்ட் ஆஃப் டுவெல் தௌசண்ட் அட் த ரேட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ பீட்டர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட்

ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது யூஷுவலாக வந்து ஜென்ரல் மெத்தடில் எப்படி போடுவாங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் இன்ட்டு டென் இன்ட்டு ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் போடுவாங்க ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் டிவைட் பை ஹண்ட்ரடு ஈக்குவல் டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபோர்டீன் இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரடில் கேன்சல் ஆகிடும் அடுத்தது இதில் வந்து டுவெண்ட்டி எக்ஸ் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் இன்ட்டு டென் இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்க மல்டிபிள் பண்ண வேண்டாம் இதை வந்து இது உள்ள வந்துச்சுன்னா ஃபோர்டீன் இன்ட்டு டுவெல் தௌசண்டாக இருக்கும் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸாக இருக்குமா ஸோ இங்கே இது இது வந்து இது வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஃபோர்டீன் டுவெல் தௌசண்ட் இருக்குது இதில் டென் டுவெல் தௌசண்ட் இருக்குது ரெண்டு மைனஸ் வேணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஃபைனலாக ஃபோர் இன்ட்டு டுவெல் தௌசண்ட் கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு டுவெல் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஃபோர்டின் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா அப்போ டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் ஃபோர்டின் எக்ஸ் எவ்வளவு சிக்ஸ் எக்ஸ் ஆகுமா ஸோ இதை எதுவும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டூ தௌசண்ட் கிடைக்குமா ஃபோர் இன்ட்டு டூ தௌசண்ட் எவ்வளவு எயிட் தௌசண்ட் ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ எயிட் தௌசண்ட் கிடச்சிருச்சு ஸோ நமக்கு டோட்டல் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான்னு கண்டு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு பார்ட் வந்து டுவெல் தௌசண்ட் நமக்கு தெரியும் எக்ஸ் என்ன எயிட் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் தௌசண்ட் எவ்வளவு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட்கிறது ஏன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மெத்தடு ஜென்ரலான மெத்தடு ஸோ இது ரொம்ப லெந்தியாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் வந்து டைம் வந்து ரொம்ப இழுத்துடும் ஓகேவா ரொம்ப நமக்கு டைம் எழுத்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஷார்ட் கட்டில் போடலாம் இது வந்து அலிகேஷன் மிக்சர் மெத்தடில் போடலாம் ஓகேவா இப்போ டுவெல் தௌசண்ட் அமௌண்ட் சரியா இதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் அனதர் அமௌண்ட் நமக்கு தெரியாது அதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுருக்காங்க அட் ஒன் எண்ட் ஆஃப் த இயரில் வந்து அது வந்து இந்த ரெண்டு அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வேல்யூ அப்போ வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து அலிகேஷன் மிக்சர் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே சிக்ஸ் கிடைக்கும் இங்கே ஃபோர் கிடைக்கும் ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணால் டூ கிடைக்கும் ஸோ த்ரீ பார்ட் வந்து டுவெல் தௌசண்ட் அப்படின்னா த்ரீ பார்ட் வந்து டுவெல் தௌசண்ட் அப்படின்னா ஃபைவ் பார்ட் என்னவாக இருக்கும் டுவெண்ட்டி தௌசண்டாக தானே இருக்கும் டொண்ட்டி தௌசண்ட் தான் இருக்கும் ஸோ டேரக்டாக ஆன்சர் மார்க் பண்ணிடலாம் ட்வ டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேலை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா லெஸ் டைம் எடுத்துக்கலாம் ஈஸியாக போட முடியும் ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஃபார்முலாவே லென்த்தியாக டைம் போகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எ மேன் இன்வெஸ்டட் ஃபைவ் தௌசண்ட் அட் சம் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறாங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட்ங்கிற ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சம் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன ஆர் பர்சன்டேஜ் அண்டு ஃபோர் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அட் ஒன் பர்சன்டேஜ் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் ஹையர்னா என்ன ப்ரீவியஸாக இன்வெஸ்ட் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஒன்று அதிகமாக இருக்குமாம்மா அப்போ ஆர் ப்ளஸ் ஒன் பெர்சன்டேஜ் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் போத் கேசஸ் ஸோ இந்த ரெண்டு கேஸோட இன்ட்ரெஸ்ட்டும் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் கழித்து ஈக்குவலாக இருக்குமாம் இதனோட இன்ட்ரெஸ்ட்டும் இதனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குமாம் எப்போ ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு ஓகே ஆஃப்டர் ஃபோர் இயர் கழிச்சு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த ஃபார்மர் கேஸ் ஈஸ் ஃபார்மர் கேஸ்னால் என்ன இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த ஆறு பர்சன்டேஜ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் இந்த ஃபோரும் ஃபோரும் கேன்சல் ஆகிரும் இந்த ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஆர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஆர் சீக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் ஆரோட வேல்யூ என்ன ஃபோர் ஸோ ஃபோர் பர்சன்டேஜ் ஆன்சர் ஸோ அவங்க டைரெக்டாகவே மார்க் பண்ணிடலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொருவே இருக்குது இன்னொருவே என்னென்னா ப்ரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம்

இப்போ வந்து இதில் வந்து ஃபோர் மட்டும் ஒரு பிரின்சிபல் ஆர் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல என்ன வேல்யூ புட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் ஒன் இஸ் டூ ஒன் வரும் இங்கே ஃபோர் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் ஆகும் ஃபைவ் வரும் ஸோ இந்த ஃபைவ் இந்த கேன்சல் ஆகும் இந்த ஃபோரும் ஃபோரும் கேன்சல் ஆகும் ஸோ அப்போ ஒன் இஸ் டூ ஒன் வரும் அப்போ இதுதான் ஆன்சர் அப்போ ஆர் என்ன ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ சம்ஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஏ அட் த ரேட் ஆஃப் நைன் பர்சன்டேஜ் பர் ரேனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபோர் இயர்ஸ் ஸோ ஏல வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுங்கும் போது நமக்கு ஃபார்முலா என்ன பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டியா ஸோ நமக்கு பி தெரியல ஸோ ரவுன் பண்ணிக்கிட்டோம் ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நைன் பர்சன்டேஜ் இன்ட்டு டைம் என்ன ஃபோர் இயர்ஸ் ஓகே நான் நோட் பண்ணிடுச்சு அண்ட் இன் ஸ்கீம் பி அட் ஸ்கோ ஸ்கீம் பி போட்டுக்கிறோம் ஓகேவா ஸ்கீம் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் அதுலேயும் சொல்லலை ஸோ நம்பர் ஒன் பண்ணிக்கிறோம் இன்ட்டு டுவல் பர்சன்டேஜ் பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸுங்கிறாங்க ஸோ பட் டுவெல் இன்டூ டூ ஓகே த சம் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி இஸ் த்ரைஸ் த சம் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஏங்கிறாங்க ஸோ ஸ்கீம் ஏல ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட த்ரைஸாக இருக்குங்கிறாங்க பி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன் அப்படின்னா இங்கே த்ரீ ஒன் அப்படின்னா இங்கே த்ரீ ஸோ இது யூஸ்வலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இது ஒன் இது வந்து த்ரீ ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் ஒன் இஸ் டூ டூ கிடைக்கும் ஒன் இஸ் டூ டூ அப்போ இது ஒன் ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் ஸோ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பார்ட் ஓகே அப்போ ஒன் பார்ட் என்னவாக இருக்கும் கொஷின் மார்க் இதைக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ கிடைக்கும் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ கிடைக்கும் இந்த ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏழில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அப்போ ஏழில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு எவ்வளவா இருக்கும் நைன் இன்ட்டு ஃபோர் எவ்வளவு நைன் இன்ட்டு ஃபோர் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் ஸோ இதுதான் கொஸ்டின் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சரு ஸோ ஏல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்கேஸ் நமக்கு பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா டூ பார்ட் என்ன த்ரீ பார்ட் வந்து ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னா டூ பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் டூ பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ இன்ட்டு டுவெல் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்டேஜ் வந்து இது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பியில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அங்க கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் எப்படி கட்டாலும் நல்லா போட முடியும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸிஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஆஃபரிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டொண்ட்டி பர்சன்டேஜ் ஆன்கிறாங்க ஸோ எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏ சம் ஆஃப் ருபீஸ் டூ எக்ஸுங்கிறாங்க ஸோ இங்கே எக்ஸுங்கிறது இங்கே டூ எக்ஸாக இருக்குது டபுளாக இருக்குது ஓகே அப்போ சேம் ஸ்கீம்ங்கிறாங்க சேம் ஸ்கீம்னா அப்போ இங்கேயும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணாங்க அப்போ த்ரீ இயர்ஸ் ஓகே டுவெண்ட்டி இன்டு த்ரீ எவ்வளோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துடும் ஓகே பட் இங்கே வந்து எக்ஸ் கிடையாது இங்கே டூ எக்ஸுங்கிறனால அப்போ டபுளாக மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது எயிட்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த எயிட்டி பர்சன்டேஜ் தான் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டெ என்னன்னு கிடைக்கும் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் ஸோ ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் வந்து எக்ஸ் அப்படின்னா த்ரீ எக்ஸ் என்னவாக இருக்கும் த்ரீ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் இன்டூ த்ரீ த்ரீயால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ நெக்ஸ்ட் கொஷின் எ சர்டைன் சம் ஆஃப் மணி அட் சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிகாம் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஆஃப்டர் டூ இயர்ஸ்ங்கிறாங்க ஸோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டியாக ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு கிடைக்குதுங்கிறாங்க அட் த சேம் ரேட் ஆஃப்டர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிகாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து ரெண்டரை வருஷம் கழித்து மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சா கிடைக்கிதுங்கிறாங்க அப்போ டூ இயருக்கும் டூ அண்ட் ஆஃப் இயருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன ஹாஃப் இயர் ஸோ ஹாஃப் இயர் ஹாஃப் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்குமா த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஸோ வந்து மைனஸ் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் ஃபைவ் ஜீரோ ஒன் ஸோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஸோ ஹாஃப் இயருக்கு வந்து ஒன் நாட் ஃபைவ்னா அப்போ ஒன் இயர்க்கு என்னவா இருக்கும் டபுள் பண்ணால் கிடச்சிருமா டபுள் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ டென் கிடைக்கும் ஒன் இயருக்கு டூ டென் ஓகே இங்கே வந்து த்ரீ ஃபோர் டூ ஜீரோங்கிறது வந்து பார்த்திங்கனா பிரின்சிபல் ப்ளஸ் டூ இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது டூ இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போ மைனஸ் பண்ணணுமா டூ இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒன் இயர் டூ டூ டென்னா டூ இயருக்கு எவ்வளோ இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி இருக்குமா டூ இயரோட இன்ட்ரெஸ்ட்டு அப்போ ஃபோர் டுவெண்ட்டி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் த்ரீ தௌசண்ட் தான் பிரின்சிபல் ஸோ இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டூ டென் அப்போ மூணாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் எவ்வளோ பெர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் ஸோ கரெக்டாக ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போகலாம் செவன் பெர்சன்டேஜ் த அமௌண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இஸ் டிவைடட் இன் டூ பார்ட் ஸோ சிக்ஸ்டீன் ஒரு அமௌண்ட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு இன்னொரு பார்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் மைனஸ் எக்ஸ் ஓகே இதை வந்து நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் இதை பீனு மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிள் தான் மென்ஷன் பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் இதை வந்து பீனும் இதை ஏனும் கூட நீங்கள் எடுக்கலாம் ஓகேவா அது உங்களோட இஷ்டம் எப்படி எடுத்து போட்டாலே ஆன்சர் வரும் ஓகே அடுத்தது interest அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் சச் தட் ஒன் பார்ட் அட் த ரேட் ஆஃப் நைன் பர்சன்டேஜ் annum interest இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஃபோர் இயர்ஸுங்கிறாங்க நைன் interest இன்ட்ரெஸ்டாகாமல் ஃபோர் இயர் ஆமாம் ஸோ நீங்கள் வந்து இதை எங்கே வேணாலும் புட் பண்ணலாம் ஏலையும் புட் புட் பண்ணுறனாலும் புட் பண்ணலாம் நீங்கள் பீலையும் புட் பண்ணுறதுனால புட் பண்ணலாம் பட் நான் வந்து இப்போ ஏழை தான் போட போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நைன் பர்சன்டேஜ் எவ்வளோ இயர்னா ஃபோர் இயர் ஸோ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து டைம் ஓகே அடுத்தது அதர் பார்ட் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் அதர் பார்ட்ன்னு இதுதான் அதர் பார்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் த்ரீ இயர்ஸுங்கிறாங்க ஸோ த்ரீ இயர்ஸுங்கிறாங்களா ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஸோ ஏவோட இன்ட்ரெஸ்ட்டையும் பிஓட இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் ஜீரோங்கிறாங்க சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோங்கிறாங்க நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டினில் ஓகே நம்ம எப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம் சிக்ஸ்டீன் ஸோ இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ண போனா எக்ஸ் இன்ட்டு நைன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஸோ பிரின்சிபல் நமக்கு தெரியாது ப்ளஸ் இதனோட இன்ட்ரெஸ்ட்டும் இதனோட இன்ட்ரெஸ்ட்டையும் அண்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ ஸோ இதனோட இன்ட்ரெஸ்ட்டையும் ஏட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ கிடைக்குங்கிறாங்க சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ ஸோ இங்கே ரெண்டுலேயுமே டிவிடட் பை ஹண்ட்ரட் இருக்கிறனால அந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாமா சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் ஸோ நைன் இன்டூ ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் மைனஸ் எக்ஸ் ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ ஓகே ஸோ இங்கே த்ரீயால் கேன்சல் பண்ணலாம் இங்கே த்ரீயால் கேன்சல் பண்ணால் த்ரீ ஆகும் இங்கே த்ரீயால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டூ ஒன் நைன் ஜீரோ எகெயின் த்ரீயால் கேன்சல் பண்ணலாம் இங்கே கேன்சல் பண்ணால் ஃபைவ் கிடைக்கும் இங்கே கேன்சல் பண்ணால் செவன் த்ரீ ஜீரோ கிடைக்கும் அப்போ இங்கே செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எக்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் கிடைக்கும் ஸோ இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் கிடைக்கும் இது இந்தாண்ட வந்துச்சு அப்படின்னா நமக்கு செவன் தௌசண்ட் கிடைக்கும் எக்ஸு வந்து செவன் தௌசண்ட் ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ செவன் தௌசண்ட் ஸோ ஆன்சர் வந்து செவன் தௌசண்ட் நம்ம மார்க் பண்ணிடலாம் இது நைன் பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து X In case questionல வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் மைனஸ் எக்ஸு அப்போ நமக்கு எக்ஸாவோட வேல்யூ என்ன செவன் தௌசண்ட் அப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட் மைனஸ் செவன் நமக்கு என்ன கிடைக்கும் நைன் தௌசண்ட் ஸோ பார்ட்டோட வேல்யூ நைன் ஸோ இன் கேஸ் பி கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் அஞ்சு இன்வெஸ்டட் ரூபீஸ் எக்ஸுங்கிறாங்க ஸோ அஞ்சுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ இயர் இனி எ ஸ்கீம் ஆஃபரிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்ங்கிறாங்க அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் 15% ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் போடுறேன் மஞ்சு ஆல்சோ இன்வெஸ்டட் ஸோ மஞ்சுங்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் x ஸோ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் scheme சேம் ஸ்கீம் ஃபார் த்ரீ இயருங்கிறாங்க சேம் ஸ்கீம்னா த்ரீ இயர் வருது டைம் மட்டும் சேஞ்ச் ஆகுது சேம் ஸ்கீமுங்கும் போது அதே பர்சன்டேஜ் தான் 15% பர்சன்டேஜ் தான்

அஞ்சுவோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸில் ஓகே தேர்ட்டி பர்சன்டேஜ் மைனஸ் மஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம போட்டாச்சு பட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு டென் பர்சன்டேஜ் வந்து ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட்டி ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ த்ரீ செவன் டுவெண்ட்டி கிடைக்கும் ஸோ ப்ளஸ் செவன் ஈக்குவல் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஓகே இப்போ வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடலாம் பட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ஒரு ஃபார்ட்டி அதுதான் இந்த செவன் டுவெண்ட்டி ஓகே நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ மைனஸ் செவன் டொண்ட்டி ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன கிடைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஜீரோ கிடைக்கும் ஒன் டூ ஜீரோ கிடைக்கும் இது நம்ம டொவெண்ட்டியாக மல்டிப்பில் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்போ இதையும் டுவெண்ட்டியால் மல்டிபல் பண்ணால் நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை பட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ எக்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் X வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ அஞ்சு வேல்யூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ எக்ஸோட வேல்யூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் என்ன கிடைச்சிருக்கும் ஃபோர் தௌசண்ட் கிடச்சிருக்குமா ஃபோர் தௌசண்ட் கிடச்சிருக்கும் மஞ்சுவோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் மார்க் பண்ணிடலாம் ஏ மேன் இன்வெஸ்டட் நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன் டூ ஈக்குவல் பார்ட்டுங்கிறாங்க ஸோ நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக ரெண்டு பார்ட்டாக பிரிக்க ஈக்குவல் பார்ட்டாக அப்போ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஆன் எஸ்ஐ ஃபார் என் இயருங்கிறாங்க ஒன்று வந்து என் இயர் ஒன்று வந்து என் ப்ளஸ் டூ இயருங்கிறாங்க ஓகே ஒன்று வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டொண்ட்டி பர்சன்டேஜ் ரெஸ்பெக்டிவ்வி அப்போ வந்து என் வந்து 25% ஃபைவ் பர்சன்டேஜ் என் ப்ளஸ் டூ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க அடுத்தது ரெண்டு பேருமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா 10,320 தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஸோ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருச்சு அப்போ டென் தௌசண்ட் த்ரீ மேல ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே அப்போ எவ்வளோ இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே இருக்கா இப்போ செவன் வந்து நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் எவ்வளோ அப்போ

டூ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோ ஃபிஃப்டி ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது ஒன் தேர்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்குது ஸோ வந்து மோர் தென் ஆயிடுது அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் குறைப்போம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி அப்போ நம்ம வந்து இயரோட வேல்யூ குறைச்சோம்னா தான் நம்ம கேன்சல் வரும் இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட் ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா என்னாச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோ ஆச்சு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ எவ்வளோ ஆச்சு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா அவ்வளோ வரும் இங்கே செவன்ட்டி வரும் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது இதுதான் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டால் மட்டும்தான் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர் சந்தீப் இன்வெஸ்டட் in scheme Offering 20% இன் ஸ்கீம் ஆஃபரிங் So 2500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த சேம் சம் இன்வெஸ்டட் அனதர் ஸ்கீம் சேம் சம்னால் என்ன அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டூ மோர் இயர் ஆஃபரிங் 25% ஃபைவ் பெர்சன்டேஜ் சிம்பிள் ஸோ இதில் டீ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படினா டி ப்ளஸ் டூ டைம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% ஃபைவ் பெர்சன்டேஜ் டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தென் இட் ஹேவ் ஹவ் ரூபீஸ் ருபீஸ் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் மோர்ங்கிறாங்க ஸோ இதனோட இன்ட்ரெஸ்ட்டை இதனோட கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க ஓகே ஃபைண்ட் த டைம் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செகண்ட் ஸ்கீம்ங்கிறாங்க செகண்ட் ஸ்கீமோட டைம் கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின் நம்ம ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு வே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சால்வ் பண்ணுற மாதிரி 2500 ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு 10 ஃபைவ் பை டென் சரி டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டி ப்ளஸ் டூ ப்ளஸ் சாரி மைனஸ் ரெண்டும் டொண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு டி ஈக்குவல் டு ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஸோ இந்த டபுள் ஜீரோ இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடுது இந்த டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடுது ஓகே இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவால் கேன்சல் பண்ணால் ஃபைவ் இதை கேன்சல் பண்ணால் ஃபைவ் இதை கேன்சல் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ இதை கேன்சல் பண்ணால் இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் கேன்சல் பண்ணால் இதை கேன்சல் பண்ணால் சிக்ஸ்டி கிடைக்கும் ஓகே தென் இதையும் ஃபைவால் கேன்சல் பண்ணால் ஃபைவ் கிடைக்கும் இதை ஃபைவால் கேன்சல் பண்ணால் ஃபோர் கிடைக்கும் இதை ஃபைவ் எல்லாம் கேன்சல் பண்ணால் டுவெல் கிடைக்கும் ஃபைவ் ஃபைவ் டி ப்ளஸ் டென் மைனஸ் ஃபோர் டி ஈக்குவல் டு டுவெல் ஓகே இதே இதே மைனஸ் பண்ணால் நம்ம என்ன நினைக்கும் டி ஈக்குவல் டு டூ கிடைக்கும் டி ஈக்குவல் டு டூனா டூ ப்ளஸ் டூ என்ன ஃபோர் ஸோ ஃபோர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் அமௌண்ட்டோட டைம் பீரியட் ஃபோர் இயர்ஸ் ஸோ இதே கொஷினை நம்ம வேறு ஒரு வேலையும் அப்ரோச் பண்ணலாம் என்ன வேலை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ரெண்டுலேயும் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஓகே ரெண்டு ஸ்கீம்லேயும் ஸோ ஒன்றில் வந்து பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஸோ எக்ஸாம்பிள் ஒன் இயர் ஒன் இயர் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜில் ஒன் இயர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒன் ப்ளஸ் டூ இருக்குங்கிறாங்க அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளவு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் கம்பேர் பண்ணுறோம் ஓகேவா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எவ்வளவு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் செவன் எயிட் செவன் ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஃபைவ் இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிரத்தி ஐநூறு இருக்கா கிடையாது அப்போ இன்னொரு இயர் ஆட் பண்ணுறோம் இன்னொரு இயர் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ இயர் அப்போ டூ இன்டு டுவெண்ட்டி எவ்வளோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு தௌசண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு தௌசண்ட் வந்து எது கிடைக்கிது இது கிடைக்கிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூ அப்போனா இதில் ஃபோர் இருக்கும் ஃபோர்னா எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் இந்த ஆயிரத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இருக்கா ஸோ ஆயிரத்தி ஐநூறு இருக்குது அப்போ இங்கே டூ இயர் போகிறோம் இங்கே ஃபோர் இயர் போகிறோம் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்டுருக்காங்க அப்போ ஃபோர் இயர் ஸோ நம்ம டேரக்டாகவே ஆன்சர் ஃபோர் இயர் மார்க் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணால் இப்படி போடலாம் சில பேர் ஜெனரல் ப்ரொசீஜர் போட்டிங்கன்னா மேலே போட்டுருக்க மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க பர்சன் பாரோர்ட் ருபீஸ் செவன் தௌசண்ட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஏழாயிரூவா கடன் வாங்குறான் அட் த எண்ட் ஆஃப் த்ரீ இயர் அந்த வருஷத்தோட முடிவில் மூணாவது வருஷம் முடிவோட ஹி அகெயின் பாரோட் த்ரீ தௌசண்ட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்ளோசிங் ஹிஸ் அக்கௌண்ட் ஆஃப்டர் பேயிங் ருபீஸ்

அப்போ டென் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நமக்கு தெரியாது ஸோ ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ ஆஃப்டர் எயிட் இயர் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க மொத்தமாக அப்போ ஆல்ரெடி த்ரீ இயர் போயிருச்சு த்ரீ மைனஸ் ஏ எயிட் எவ்வளோ ஃபைவ் ஸோ ஃபைவ் ஈக்குவல்டு எவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க இந்த மொத்த இன்ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஸோ இந்த டபுள் ஜீரோ இந்த டபுள் ஜீரோ கேன்சல் இந்த டபுள் ஜீரோ இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடுது ஸோ இரநூத்தி பத்து ஆறு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறு ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஸோ செவன் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் அப்போ ஆர் இருக்கும் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் வந்து செவன் ஒன் ஜீரோவெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் ஆன்சர் ரீசன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நல்லா பெட்டரான வீடியோ கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்